எந்த பலமே 50-50 எனக்கு இன்னமும் அதே 1000 தான் சம்பளம் அதுலயே 600 ரூபாய் வீட்டு கொடுத்துறேன் மீதி 400 ரூபாய் இருக்குமே அதான் அதுல இதெல்லாம் தேவையா லைஃப்னா எல்லாம் தான் இருக்கும் ரொம்ப வெயிலா இருக்குல்ல லைஃப்னா எல்லாமே இருக்குமே வாங்க போய் கூல் ட்ரிங்க் சாப்பிடலாம் என்னடா பிளேட்டே தலகீழா மாறுது இன்னும் என்னடா பிகு ஜமாயிடா ஓகேடா ஏண்டி மணி 12:30 இன்னும் நீங்க ரெண்டு பேரும் தூங்க போகலையா உட்கார்ந்துட்டே தூங்கி வழிஞ்சிட்டு ஐயோ உள்ள போய் படுங்க போங்க இல்லம்மா சந்திரா நான் வந்தா சூர்யா நமக்கு வேலை கிடைச்சிருக்கு எப்படியாவது நீங்க தான் 2000 ரூபாய் போட்டு கொடுக்கணும்னு கேட்க போறோம் ஆமா பெரிய மனுஷி இவ சிபாரிசு பண்ண வந்துட்டா உள்ள போய் படுங்கடி போங்கடி வேற சூர்யா கண்ணா இந்த வேலை கிடைச்சா மாசம் என்ன சம்பளம் கிடைக்கும் உனக்கு தெரியலப்பா குறைஞ்சது ஒரு 800 கிடைக்காது பிகாம் படிச்சிருக்கற ஏன் கேக்குறீங்க ஒண்ணு இல்ல டெய்லி வெத்தலை பாக்குக்கு 8 வேணும் 1 ரூபா வேணும் கும்மாவ ரொம்ப தொல்லை பண்றேன் அவளும் ரொம்ப சலிச்சுக்கிறா எனக்குன்னு மாசம் மாசம் 100 ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்கோ உங்க அம்மாவை நிச்சயமா தொல்லை பண்ண மாட்டேன் சரி இது ஒண்ணுதான் குறைச்சல் நாங்களே 2000 ரூபாய் எப்படி புரட்டுறதுன்னு முயற்சிந்துக்கோம் நீங்க வேற உள்ள போய் படுத்து தூங்கோண்ணா என் உள்ள கிட்ட தானடி கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு போய் படுத்து தூங்கோ நிச்சயமா வேலை கிடைச்சிடும் அவ்வளவுதான் சூர்யா என்ன செய்யுது ஞாபகம் இருக்கலையோ உங்க அண்ணா வந்ததும் சாஷ்டாங்கமா காலில் விழுந்திருப்பா சரிம்மா அடி பாவி இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டியே எங்களை எல்லாம் விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது ஏன் இப்படி அழுகுறீங்க அக்கா என்ன செத்தா போச்சு பாய் முடிடி எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு அப்பவே தெரியும் இந்த பேப்பர் தரீங்களா ஹிஸ்டரி சொல்லி தரட்டுமா அப்படின்னு வந்து குழந்தானே இந்த வீட்டுல ஏதோ நடக்க போதுன்னு பயந்தே நடந்துருச்சு நடந்துருச்சு நீங்க ஒரு ஆம்பளை தானே இந்த வீட்டுல தானே இருக்கீங்க ஒரு வார்த்தை கண்டிச்சீங்களா உங்களுக்கு ஏதுங்க அதுக்கெல்லாம் நேரம் டையடிக்கவும் மண்மதலில பாட்டு பாடம் தானே நேரம் இருந்தது மண்மதலில பாத்தீங்களா லீல பண்ணிட்டு போயிட்டாலே லீல பண்ணிட்டு போயிட்டாலே கொண்டாங்க என்ன எழுதிக்கா மனம் கவர்ந்தவரை மாலை இட போகிறேன் அவர் என் இருண்ட வாழ்விற்கு ஒளியேற்றி வைக்க வந்தவர் ஆம் அவர்தான் சந்திரன் அடி பாவி அடி பாவி உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போவேடி நீ நல்லா இருப்பியா நீ நாசமோ வேண்டாம் வாழ்த்து வேண்டிய உன் வாயால சவிக்காத அவ எங்கிருந்தாலும் நல்லா இருக்க அண்ணாதான் போல இருக்கு சாஷ்டாங்கமா கால விழுந்துரும் என்ன சூர்யா அம்மா வந்து அண்ணா நமஸ்காரம் என்னமா இது நீங்க இந்த நேரத்துல ஒண்ணுமில்ல மாமி குண்டூரா மூத்த பொண்ணு சுசீலா இருக்காளே உங்க ஆத்து பத்தி திட்டுண்டே இருக்கா என் மனசு பொறுக்கல உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அவ எதுக்கு எங்காத்த பத்தி திட்டணும் அவளுக்கு நாங்க என்ன கெடுதல் பண்ணோம் உங்களுக்கு விஷயமே தெரியாதா உங்க சந்திரனும் குண்டூராவ ரெண்டாவது பொண்ணு கனகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா ஐயோ யார் சொன்னா அந்த கனகா பொண்ணுதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் நானும் சந்திரனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இனிமே எங்களை யாரும் தேட வேண்டான்னு போச்சுடா சூர்யா இருந்த ஒரே நம்பிக்கையும் போச்சு இனிமே எப்படிதான் அந்த 2000 புரட்டு போறோம் 2000ஆ எந்த 2000 மாமி என்ன சொல்றீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அதுக்கு 2000 ரூபாய் டெபாசிட் கட்டணும்னா சந்திரன் தான் மலை போல நம்பி இருந்தோம் அவன் தான் அவ பின்னாடி ஓடிட்டானே இனிமே எப்படி அவ உதவி பண்ண போறான் மாமி என்ன சூர்யா என்ன இது கவலைப்படாதே நல்ல வழி பொறுக்க முடியா போயிடும் என்னன்னா கேலண்டர் பார்த்துட்டு இருக்கே ஆடிட்டர் அத்த சீமந்தம் நல்ல நாள் பார்த்து சொல்ல சொன்னா 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நன்னா இருக்கு அம்மா ஜட்ஜி அத்துல நீங்க எப்ப பணம் கேட்டாலும் தருவான்னு சொன்னீங்களே நிஜமாவா ஆமா ஏன் கேக்குற ஒண்ணுமில்ல 2000 ரூபாய் பணம் வேணும் 2000ஆ
எதுக்கு? நம்ம சூர்யா இல்ல? இந்த பாட்டு வாத்தியார் புள்ள. ஆமாண்ணா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனுக்கு இப்போதான் வேலை கிடைச்சிருக்கு. 2000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? அப்படியா? கேட்டு பாக்குறேன். அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. கட்டாயம் வாங்கிட்டு வரணும். பாவம்ண்ணா. அந்த குடும்பம் அவனை நம்பி தான் இருக்கு. வேலைக்கு போனதும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுவான். நான் இதெல்லாம் கேட்டனா? நீ என்ன சொல்றியோ அத நான் செஞ்சிருவேன். வர சொன்னீங்களா மாமி? சூர்யாவா? வா வா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை எல்லாம் போச்சு. அப்படியெல்லாம் நம்பிக்கை இருந்தாது. முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடு. வேண்டாம் மாமி. நீ டெபாசிட் கட்டணும் அவ்வளவுதானே? இந்த ராஜா இருக்கப்போ நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வருத்தம் வேற, என் வருத்தம் வேறையா? என்ன நீ எப்பவுமே வித்தியாசமா தான் நினைக்கிற. ஸ்வீட் சாப்பிடு. எப்பவும் நீ குழந்தை மாதிரிதான். இதுல எவ்வளவு இருக்கு பாரு சூர்யா? ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு. அவ்வளவுதானே கட்டணும்? ஆமா கட்டிடு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாமி. நிஜமாவே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆமா மாமி. அப்போ முதல்ல இந்த மாமிய மறந்துடு. நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, உங்களை எப்படி மறக்க முடியும்? என்ன மறக்க சொல்லல, மாமிங்கிற வார்த்தையை மறக்க சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல மாமி. மறுபடியும் மாமியா?